வீட்டில் பஞ்சு போல் இட்லி பண்ணுறதுக்கு நம்ம எப்போதும் அரைக்கிற மாவில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணி இட்லி செய்யும் போது ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். இட்லி மட்டும் இல்லை, இதே மாவை பயன்படுத்தி நம்ம மொறுமொறுவான தோசையும் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம இந்த மாவை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அதனால் எல்லாருமே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஒரே மாவில் பஞ்சு போல் இட்லி நல்ல மொறுமொறுவான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. இட்லி அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்து வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உடைச்ச உளுந்து யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அதனால் மாவு நல்லா பொங்கி வரணும். அதுக்காக முழு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துட்டு 1-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ இதையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆகியிருக்கு, உளுந்து நல்லா ஊறியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் உளுந்தை தான் போட்டு அரைக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு இந்த உளுந்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. நான் வந்து சின்ன சைஸ் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு சில் தண்ணி யூஸ் பண்ண பாருங்கள், அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. அடுத்து நம்ம அரிசி அரைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க, வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அரிசி அரைக்கிறதுக்குள்ளே இந்த அவல் வந்து நல்லா ஊறியிருக்கும். நீங்கள் அவலுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் அரிசி நல்லா ஊறியிருக்கு. இந்த அரிசியையும் நல்ல தண்ணியை வடிச்சிட்டு இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கோங்க. இதுலேயுமே நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை உளுந்து மாவு கூட சேர்த்துருங்க. இப்போ 2வது பேட்ச் அரிசி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1-10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம்ல அவல், அதையும் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட அவல் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் சாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாதம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/2 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நைஸாக அரைச்சிடலாம். நம்ம எதுக்காக ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அரைக்கும் போது மிக்சி சீக்கிரமாக சூடாகும், அதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். எல்லா மாவும் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 1-8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதை கரண்டி வச்சுட்டு நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோசை இட்லிலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், மாவு தயாராக இருக்குது. தோசை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் எந்த அளவுக்கு தோசை ஊற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லி மாவை விட தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. டவா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து டவா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஊற்றிடலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி தோசை மட்டும் இல்லை, பணியாரம், ஊத்தப்பம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பண்ண முடியும்.
அடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே தெரியும் தோசை நல்லா வெந்திருக்கு, மேலெல்லாம் மாவு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல மொறுமொருவான தோசை ரெடியாகிருக்கு. உங்களுக்கு ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும்னா கூட இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இட்லி ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துருங்க. நம்ம தோசைக்கு தான் தண்ணி ஊற்றி கரைக்கணும், இட்லிக்கு தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டாம். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 8-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல கம கமனு பஞ்சு போல் இட்லி சுட சுட தயாராயிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துகிட்டு வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இது கூட நான் இன்றைக்கி கார சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிலாம் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த 2 சட்னி வெரைட்டியுமே நம்ம சேனலில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் கிடையாது, நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபி டிஃபன் சாம்பார் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக மாவு அரைச்சி யூஸ் பண்ணுவோம், ஆனால் இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரெண்டுமே பெர்ஃபெக்டாக வரும். ஒரு டைம் நீங்கள் இது போல் மாவு அரைச்சி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போது இட்லி தோசை செஞ்சாலுமே இதே மாவு ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவீங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி வெள்ளை கலர் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் சிகப்பவல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இட்லி வந்து கலர் சேஞ்ச் ஆகும், வெள்ளை கலரில் இட்லி வேணும்னா வெள்ளை அவல் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இட்லி தோசை இல்லாத நிறைய டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோதுமை தோசை, ரவா தோசை, ராகி தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான தோசை இட்லி ரெசிபீஸும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த தோசை அண்ட் இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சு போல் இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.